அடிக்கிற வெயிலுக்கு லுங்கி வேட்டி கூட கட்ட முடியாம பின்னாடி அடி வெட்டு முன்னாடி குப்பர் கிடக்குற நம்ம தலைவர் எரிசடி மாலான்னு கத்தரக்கேத்த மாதிரி நம்மள பல பேர் படாத விட்டு இருக்கும்போது அதுல சில பேர் போட்டா ஜீன்ஸ் பேண்ட் தானே போடுவேன் இல்லீனா போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிற ஜீன்ஸ் பேண்ட் பார்த்து நான் என்ன கேக்குறேன் சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வச்சுக்கிற ஜீன்ஸ் பேண்ட்ல இப்படி ஒரு சின்ன பாக்கெட் இருக்குமே எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க காயஞ்சோப்புங்க இல்ல 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 டிக்கெட் வைக்கிறதுக்கான டிக்கெட் ஜோப்புங்க இது யார் உருட்டு விட்டு உருட்டுன்னு தெரியலீங்க பல தலைமுறைகள் தாண்டி இன்னும் உருண்டுட்டே இருக்குது ஆனா அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா இல்லீங்க நாம போட்டு இருக்கிற ஜீன்ஸ் பேண்ட் உண்மையிலேயே யாருக்காக தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சுரங்க பாதையில எல்லாம் வேலை செய்யறாங்க இல்லைங்க அவங்களுக்காக தயாரிக்கப்பட்டதுதான் சுரங்க பாதையில வேலை செய்யறவங்க எல்லாருமே ரஃபான துணி போடுறதா உங்க உடம்புக்கு நல்லது அப்படிங்கிற காரணத்தினாலேயே அவங்களுக்காக வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த ஜீன்ஸ் பேண்ட் மெட்டீரியல் ஜீன்ஸ் பேண்ட்ல இருக்கக்கூடிய இரும்பு பட்டன் கூட அவங்களுக்காக வைக்கப்பட்டதுதான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுரங்க பாதையில வேலை செய்யறவங்க எல்லாம் குமிஞ்சு நிமிந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது பொசுக்குன்னு பட்டன் பிஞ்சு பேண்ட் வந்து என்ன பண்றது அதனாலதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இரும்புல பட்டன் வச்சு விட்டாங்க அந்த காலத்துல இந்த பேக்கெட் வாட்ச் அப்படிங்கறது ரொம்ப பிரபலமா இருந்துச்சு ஆளாளுக்கு ஒவ்வொரு வாங்கி வச்சுக்காங்க அதுவுமே இந்த சுரங்க பாதையில வேலை செய்யறவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த பேக்கெட் வாட்ச் வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஒர்க் ஷெடியூலே ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு ஒருக்கா டைம் பார்த்து பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்கு ஓ டைம் ஆகி போச்சா இருப்ப ஒரு ரேட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு பிரேக் எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து இந்த பேக்கெட் வாட்ச் ரொம்ப ஈஸியாவில் பேக்கெட் வச்சிட முடியாதுங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சுரங்க பாதையில வேலை செய்யறங்காட்டி இந்த வாட்ச் புசு புசுன்னு உடஞ்சு போயிரு இதை அடிப்படையை வச்சுதான் இந்த லீவிஸ் ஜீன்ஸ் பிராண்ட் இருக்கிறாங்க அவங்க தான் முதன் முதல்ல அவங்களுடைய ஜீன்ஸ் பேண்ட்ல இந்த பேக்கெட் வாட்ச் வைக்கிற கலவை ஒரு சின்ன பேக்கெட்டை வச்சு அறிமுகப்படுத்தினாங்க போக போக இந்த சுரங்க பாதையில் இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் யூஸ் பண்ணாமா ஏன் நாங்க யூஸ் பண்ணக்கூடாது பேண்ட் வேற நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி மேலை நாட்டுக்காரங்களை எடுத்து மாட்டேன் ஏன் அந்த நாட்டுக்காரங்க மட்டும் தான் மாட்டானுமா நாங்க மாட்டக்கூடாதா நாகரிக வளர்ச்சிங்க அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டுக்காரங்களை எடுத்து மாட்டேன் ஏன் நீங்க மட்டும் தான் ஜீன்ஸ் மாட்டுவீங்களோ நாங்களா மாட்டக்கூடாதா என்னங்க இது பெண்ணுரிமை இல்லையா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி பெண்களெல்லாம் எடுத்து மாட்டேன் எதுக்கு மாற்றம்னே தெரியாம மாட்டு இந்த ஜீன்ஸ் பேண்ட் உலகம் பூரா ஹிட் ஆகி போச்சு என்னதான் ஹிட் ஆயிருந்தாலும் இந்த ஜீன்ஸ் பேண்ட்ல எதுக்கு இந்த சின்ன ஜோப் வச்சுக்கிறாங்க அப்படிங்கறது நம்மள பல பேருக்கு தெரியாம இருந்துச்சு அதுக்குள்ள 4-5 டிக்கெட்டை வச்சு இது டிக்கெட் ஜோப் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட உண்மை என்னன்னா சுரங்க பாதையில வேலை செய்யறவங்களுடைய பேக்கெட் வாட்ச் வைக்கிறதுக்கான ஒரு பேக்கெட் தான் இந்த ஜீன்ஸ் பேண்ட்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன பேக்கெட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மறுபடியும் உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எடுத்துக்கலாம் யாருன்னா நான் உங்கள் மோகா.